ஹே காய்ஸ், உதய பாரதி. இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலில் நான் எதை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுவேன், ஐடி பற்றி பேசுவேன், சம்டைம்ஸ் பிளாக்ஸ் பண்ணுவேன், அண்ட் ஜாம்பி ரிலேட்டடாக பேசுவேன், டைம் ட்ராவலிங் பற்றி பேசுவேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க் பிளேஸில், அதாவது நீங்கள் ஐடியில் வேலை செய்கிறவராக இருந்தால், எப்படி ஈஸியாக ஹை சேலரி ஆர் ப்ரமோஷன் வாங்கலாம் அப்படின்றத பற்றி பேசுறது தான் இந்த வீடியோ. ஒரு 8 ஸ்டெப்ஸ் தான், அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, கெயின் ஹை குவாலிஃபிகேஷன். நான் உதயா சொல்கிறேன் ஹை குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, எஸ் ஹை குவாலிஃபிகேஷன் தான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் டீமில் மற்றவங்களை விட என்னென்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஆட் ஆனால் சில ஸ்கில்ஸ் அடிஷ்னலாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சப்போர்ட்லையோ டெவலப்மெண்ட்லையோ இதில் இருந்தாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு டூல் கற்று வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த டூலோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி நீஷே ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிலுமே வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து, இந்த ஸ்கில் இருந்ததுன்னா இவனுக்கு நல்ல ஹை சாலரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு கம்பெனிஸ்லுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஐடி கம்பெனிலுமே வந்து இந்த நீஷே ஸ்கில் ஆர் நீட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்கில்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது, ஏஐ இருக்குது, மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, சாட்பாட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு புது விதமான விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் கேட்டு வெளியே வரதே ஒரு பெரிய போராட்டம் உதயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் எல்லாருமே என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த இயர் எண்டு வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்துட்டோம் அப்படின்னா வந்து அப்ரைசல் சைக்கிள் அந்த ப்ராஜெக்ட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் உதயா நடக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து வெளியில வந்து கேட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்டை விட்டு வெளியில போனதுனால நமக்கு வந்து தேர்ட் பக்கெட் போட்டு ரேட்டிங்ல குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தட்ஸ் ட்ரூ, அதுதான் வந்து ஃபேக்ட். நீங்க அந்த டைம்ல பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இந்த ரேட்டிங் சைக்கிள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேனேஜர் கிட்ட வந்து பேசுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் நீங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க, எதர் அவங்களை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தர சொல்லி கேட்கலாம், இல்லைனா வந்து ரிலீஸ் கேட்டு நீங்க வெளியில வந்து ஹெச்ஆர்ஸ் மூலமா வந்து, இல்லை அந்த பிஎம்ஓஸ் மூலமா வந்து, நீங்க எனக்கு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வேணும், எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாட்பாட் தெரியும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி நீங்க வந்து ஸ்கில்ஸை மாத்துறதுக்கு பார்க்கலாம். ஸோ உங்களோட ஸ்கில் செட்டை நீங்க வந்து வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். எதர் நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும், ஆர் நீங்க வந்து எது நீட் ஸ்கில் ஆர் நீஷே ஸ்கில்லோ அதை வந்து நீங்க கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சப்போர்ட்டில் இருந்தப்போ ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது. என்னன்னா வந்து அந்த சப்போர்ட்டில் இருந்து அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் வெளியில் போனேன்னா எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. பிகாஸ் நான் அந்த ப்ராஜெக்ட்ல என்ன சொல்லி தந்தாங்களோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். வெளி ப்ராஜெக்ட்ல வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து நிறைய முழிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன மாதிரியே பல பேருமே வந்து முழிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்போ தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் டூலை நம்ம வந்து நல்லா கற்றுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற ப்ராசஸ் ஒர்க்கை கற்றுக்கிறத விட ஏதாவது ஒரு டூலை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக நம்மளோட கரியரில் வந்து எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே வந்து செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேலரி ஹைக் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் என்ன இப்போ ஹைக் கிடச்சிச்சுப்பா இதுக்கு மேலே எதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துருவோம். பட் அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற காலகட்டங்களில் உங்களை கண்டிப்பாக குத்தி எய்தர் உட்கார வச்சிருவாங்க இல்லைனா துரத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு பார் பர்ஃபார்மன்ஸ் லெவல்னு ஒன்று இருக்கும், ஒரு மினிமம் பர்ஃபார்மன்ஸ் லெவல்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்காவது நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஹைக் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க, நமக்கு வந்து நல்ல ஹைக் வரணும் இல்லை ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த சத்யராஜ் அமைதி படையில் வந்து வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி சீட்டில் நல்லா உட்காந்து கால் மேலே காலை போட்டு மணி அதான உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே நீங்கள் செய்கிற ஒர்க் வந்து எல்லாமே மறந்து போயிடும். இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா பண்ணிட்டோம்ப்பா சொல்லிட்டு இந்த ஆமையும் முயலும் வந்து இந்த ரேஸ் ஓடின கதை தான். முயல் வந்துட்டு எப்போ பாரு ஆமை வந்து அது பொறுமையாக வரும் நினச்சிட்டு ஒரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ள ஆமையாக அந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போயிடும் அந்த ஃபினிஷ் லைனை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட கரியருமே. ஸோ நம்ம வந்து லெத்தார்ஜிக்கலாக என்றைக்குமே வந்து விட்டுறக்கூடாது. திஸ் இஸ் அவர் கரியர். ஸோ ஒரு விஷயம் கடை
கிடைச்சிருச்சுன்னு கிடைச்சிருச்சுன்னு நம்மளால விட்டுற முடியாது. நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். மூணாவது, டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் உதயா சொல்றேன், அப்படி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்ம தான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்க ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுத்தது டீம் லீடாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து உங்களோட டாஸ்க் என்ன, கொஞ்சம் அப்படியே வந்து நானும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ரமோஷன் வாங்கிட்டு அடுத்த லெவலில் போய் உக்காந்துட்டு என்னதான்ப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிங்கன்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு அடுத்த லெவலில் யார் இருக்காங்களோ அவங்கள ஷேடோ பண்ணுங்கள். அவங்க என்னென்ன டாஸ்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒருத்தனால வந்து ஈஸியாக போய் ஒரு டீமை வந்து டப்புன்னு எடுத்து நம்ம வந்து கெத்து காட்ட முடியும் அப்படின்றத வந்து யாராலையுமே பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய கிளவரான ஆளாக வேணாலும் இருக்கலாம், அப்படி இருக்கிறவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன கரெக்ட் பண்ணுறாங்க, இதில் நம்ம என்ன வந்து புதுசாக எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யோசிச்சு பொறுமையாக அப்சர்வ் பண்ணி அந்த ஒரு 6 மந்த்ஸில் வந்து நான் கொஞ்சம் அடிஷ்னல் டாஸ்க் எடுத்து பண்ணுறேன், நான் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டாஸ்க் எடுத்து பார்க்குறேன், நான் வந்து டீமை கொஞ்சம் கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சீனியர்ஸ் வந்து என்ன திரும்ப பண்ணுவாங்க, ஓகேப்பா பையன் வந்து தயாராகிட்டான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. உங்களை மண்டையில் தட்டி ஓகே இவன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கீழே வந்து ஒரு தியாகியாக வேலை செய்வான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலம் ஃபுல்லாக நம்மளை வந்து உட்கார வச்சு வேலை வாங்குறதுக்கு மட்டும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்து கரெக்டாக நடந்துக்கணும். அதே சமயம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட கரியரில் வந்து நீங்கள் நல்லா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்க முடியும். நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் வந்து என்னென்ன பண்ணுன்றது கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ப்ரொமோஷன் வாங்கினாங்க, பட் அவங்களால வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாதனால அவங்கள கம்பெனியிலேருந்து வேலையை விட்டு வெளியில் அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட். நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெட் அன் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாடோடிகள் படத்தில் வந்து அவன் சொல்லுவான் பார்த்தீங்களா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் 2 நிமிஷத்தில் அந்த சைடு பார்த்தா ஒரு கட் அவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றதுக்கு வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன தான் வந்து பாடுபட்டாலும் லாஸ்ட்டில் உங்களுக்காக பேச போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் தான். ஸோ ஃபீட்பேக் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, உங்களோட சீனியர்ஸ், உங்களோட டீம் லீடு, உங்களோட மேனேஜர் யார் இருந்தாலுமே அவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல ரேப்போ இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட முக்கியமாக வந்து நீங்கள் ஃபீட்பேக்ஸ் வாங்கணும். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். சும்மா பண்ணாமல் எல்லாரையும் வந்து போடுங்கன்னு சொன்னால் யாரும் போட போகிறது இல்லை. அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ஜென்யூனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து குட் ஃபீட்பேக் தருவாங்க. அந்த குட் ஃபீட்பேக்ஸை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக பேசலாம், எனக்கு வந்து சேலரி ஹைக் வேணும், ஆர் எனக்கு வந்து ப்ரமோஷன் வேணும் அப்படின்றத வந்து இயர் அண்ட் சைக்கிளில் அப்ரைசல் சைக்கிளில் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக பேசலாம். அஞ்சாவது வந்துட்டு சீக் ரெகுலர் ஃபீட்பேக். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற ஒர்க் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம், கரெக்டாக பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ உங்களோட சீனியர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் அப்பப்போ ரெகுலராக வந்து கேளுங்க, நீங்கள் பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்குதா, ஏதாவது இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, சில விஷயம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு தாட்டில் நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக அந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம், பட் உங்களோட சீனியர் வந்து 2 செகண்டில் அதை வந்து முடிச்சிருவாங்க பிகாஸ் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசி நீங்கள் ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு அடிபட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறத விட ஆல்ரெடி அடிப்பட்டவங்க கிட்ட வந்து நீங்க போய் பேசுனீங்கன்னா அவன் கண்டிப்பா ஈஸியா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவான் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு உங்களை நீங்க ஈஸியா வந்து சரி பண்ணிக்கலாம். 6வது விஷயம், நோ யுவர் ரோல். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல, உங்களுக்கு அடுத்தது இருக்கிறவன் என்ன பண்றான். ஈஸியா வந்து உங்களால ப்ரமோஷன் எந்த இடத்துலயுமே வந்து டப்பு டப்புன்னு வாங்க முடியாது. உங்களுக்கு மேல இருக்கிறவன் மேல போனாதான் அடுத்தது அவனோட லெவலுக்கு வந்து நீங்க வர முடியும். ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது, உங்க ப்ராஜெக்ட்ல என்ன நடக்குது, எல்லா விஷயத்தையும் வந்து கிளியனா வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எப்படி நம்ம இந்த பாலிடிக்ஸ் பத்திலாம் வந்து பேசும்போது ஒரு ஒரு இடத்துலையும் என்ன நடக்குதுன்றதை வச்சு அடுத்தது யார் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கம்பெனியிலுமே பல பாலிடிக்ஸ் இருந்தாலுமே நீங்களுமே வந்து ஒரு கம்பெனியில் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ரோல் அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்ரி குவார்ட்டர் எப்படி இருக்குது அண்ட் இதை பேஸ் பண்ணி உங்களோட சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக கணிக்கலாம். அதாவது இந்த இயர் எண்ட்லேயோ இல்லை மிட் இயர் சைக்கிளில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் வரப்போகுது அப்படின்றத வந்து ஒரு தோராயமாக நம்மளால் வந்து கணிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியில் போகலாமா இல்லை உள்ளேயே ஸ்டே பண்ணலாமா அப்படின்ற டிசிஷனை வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு 2 டைப்பான பீப்புளை வந்து பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க வந்து
இந்த இயர் எண்டில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு இயர் எண்ட்லலாம் வந்து எதுவும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் வெளியில் ஒரு நல்ல பேக்கேஜோட கிளம்புறேன்ப்பா, இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்துலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு பேர் தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அந்த ரெண்டு பேரில் நீங்கள் யாருன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏழாவது வந்துட்டு பி லைக்கபிள். நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமில் வந்துட்டு என்ன தான் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணாலும் அங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸோட நல்ல ரேப்போ வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்களோட டீம் லீடர் ஆகட்டும், உங்களோட மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இந்த பையன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவான், நல்ல ஆட்டிடியூட் இருக்குதுப்பா இவங்க கிட்ட, சப்போஸ் நல்லா ஒர்க் பண்ணியும் ஆட்டிடியூட் ரொம்ப ரூடாக இருந்தது அப்படின்னா யாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா நம்மளோட டேலண்டால் மட்டும் வந்து முடியாது, அதுக்கு வந்து நீங்கள் வெளி கம்பெனியில் தான் வந்து ட்ரை பண்ணணும். இருக்கிற இடத்துலேயே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா வந்து சுற்றி இருக்கிறவங்களோட நல்ல ரேப்போ இருந்தாகணும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களை வந்து கரெக்டாக அவங்க வந்து கரெக்டான டைமில் நீங்கள் கேட்கும்போது நாமினேட் பண்ணுவாங்க, அண்ட் சேலரி ஹைக்கும் வரும் ஆர் ப்ரமோஷனும் வரும். எட்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ஃபார் இட். அதாவது அழற குழந்தை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் வந்து ஒர்க் பண்ணாலும், ஹெவியாக எஃபர்ட் போட்டாலும், எது பண்ணாலும் சரி, நீங்கள் வாயை திறந்து கேட்காமல் இருந்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்த அப்ரைசல் சைக்கிளில் உங்களுக்கு நல்ல ஹைக் வரணும் ஆர் உங்களுக்கு ப்ரமோஷன் வரணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக போய் உங்கள் மேனேஜர் கூடயோ டீம் லீட் கூடயோ வந்து உட்காந்து பேசுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிவ்யூ வந்து கேளுங்க, ஃபீட்பேக்கை கேளுங்க, நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாமா, அண்ட் அவங்கக்கிட்ட வந்து க்ரைட்டீரியாஸ் கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னா இது க்ரைட்டீரியாஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சொல்லலாம், உதயா ஒருத்தனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு க்ரைட்டீரியாவையும் பார்க்க மாட்டாங்க, ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சா 1000 க்ரைட்டீரியா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் உண்மைதான். பட் இருந்தாலும் நம்ம சைடில் இருந்து நம்ம எந்த ஒரு தப்பும் வந்து நம்மளே வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு எடுத்து கொடுத்துடக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் என்னோட சீனியர் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை ஞாபகம் வச்சு நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது க்ரைட்டீரியா இருந்ததுன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்டுக்கோங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், 2 சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு அசட் க்ரியேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க, கிளைண்ட்டுக்கிட்ட வந்து அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசிக்காக ஒரு ப்ரமோஷன் வாங்கிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது காரணத்தினால வந்து இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 6 months, 7 months பிஃபோர்லேருந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நம்ம இந்த இயர் எண்டில் வந்து நமக்கு இவங்க இந்த மேனேஜரோ டீம் லீடரோ வந்து ப்ரமோஷனுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி, பிகாஸ் அவங்க எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாத அவங்களால போய் பேச முடியாதுல, அப்புறம் அவங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்கும். அதுக்காக வந்து ஒரு நல்ல சாலிடான ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் உங்கள் சைட்லேருந்து இந்த பையனுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் கொடுக்கலாம்ப்பா அப்படின்றத பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஒரு 4-5 விஷயம் பேசிக்கான விஷயங்களை வந்து பண்ணால் போதும். இதுக்காக நீங்கள் வந்து ஆஹா ஓஹன்லாம் பண்ண தேவையில்ல. அந்த நான் இப்போ சொன்ன ஒரு 4-5 க்ரைட்டீரியா தான், ஒரு 2 சர்டிஃபிகேஷனை முடிக்கிறது, இல்லைனா வந்து ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறது, அண்ட் அப்ரிசியேஷன் வாங்குறது, பேசிக் திங், கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்குறது. ஸோ அட்லீஸ்ட் அதையாவது வாங்கி உங்கள் மேனேஜர்கிட்டயோ இல்லை டீம் லீட்கிட்டயோ வந்து காட்டுங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் பேசுங்க அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இதுதான் மக்களே 8 விஷயம். இந்த 8 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ப்ரமோஷன் கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா பல பேரோட வாழ்க்கையில் அந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஹார்ஷ் ரியாலிட்டி அதுதான் ஐடியில். நான் இதுக்கு தான் சொன்னேன், லாஸ்ட்ல வந்து பாருங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்றதுக்காக. இந்த 8 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கேரண்டி பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரமோஷனோ இல்லை ஹைக்கோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து 100% ட்ரூ கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு லக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பற்றி ஒரு 4-5 பேர் நல்லா பேசுகிறாங்க, அந்த நேரத்தில் அந்த அப்ரைசல் சைக்கிளில் வந்து பட்ஜெட் இருக்குது, அண்டு இந்த மாதிரி இத்தனை பேரை ப்ரமோட் பண்ணலாம், ஆர் கம்பெனி வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்குது, அண்டு பேசுகிற அந்த மேனேஜர் டீம் லீடோட மூட்லேயுமே இருக்குது, ஓகே நம்ம இன்றைக்கி நல்ல மூடில் இருக்கோம், அதனால் இத்தனை பேரை நாமினேட் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு மூடு சரியாக இல்லாத போய் அவங்க வந்து ஒழுங்காக பேசாத போய் அந்த மாதிரி காலியானதும் நான் வந்து பார்த்துருக்குறேன். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து நம்மளோட வீடியோஸில் நிறைய வந்து சொல்லியிருப்போம்ல சொம்பு தூக்கி. ஸோ உங்களுக்கு முன்னாடி என்ன தான் நீங்கள் வந்து லைனில் வந்து ரெடியாக நின்னாலும் நடுவில் பூர்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த குறுக்க கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி பல சொம்பு தூக்கிகள் உங்களோட ப்ராஜெக்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் உஷாராக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட கரியர், உங்களோட லைஃப், இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எத்தனை கௌஷிக் குறுக்க வந்தாலும் உங்களால் ப்ரமோஷன் வாங்க முடியும்னு நினைச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஆர் இது எதுவுமே வேலைக்கு ஆகாதுப்பா, இங்கே நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. டெஃபினட்டாக நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணி வித் ப்ரமோஷனோட நீங்கள் வெளியில் வந்து வேலை பார்க்கறதுக்கு போகலாம், வேலை ஜாயின் பண்ணலாம் இன்னொரு கம்பெனியில் அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணதுங்களும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், உதய பாரதி சைனிங் அவுட். சியர்ஸ், பை பை.